Hi friends, welcome to Rajavembu Vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சுவையான புளி போடாம பூண்டு ரசம் எப்படி செய்யறதுன்றது பார்க்கலாம். இதே மாதிரி இந்த பூண்டு ரசம் வந்து சாப்பிட்டீங்கன்னா செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து கோல்டு சிம்டம்ஸ் ஏதாவது இருக்கு, ஃபீவர் இருக்குன்னா சீக்கிரமா சரியாயிடும். ஸோ இந்த மெடிசினல் பூண்டு ரசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு காரம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. பச்சை மிளகாய் ஆட் பண்ணாதீங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக தனியா ஆட் பண்ணிக்கோங்க, அதாவது மல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிங்கன்னா போதும். மிளகு நிறைய ஆட் பண்ணுறீங்கன்னா காஞ்ச மிளகாய் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 12 இலைகள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக அலசிட்டு ஆட் பண்ணுங்கள். இப்போ இது மிக்சி ஜாரில் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டதுக்கப்புறமா ஒரு மாதிரி பவுடர் ஃபார்மில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பூண்டு ஆட் பண்ணுறேன். ஒரு 20 பல் பூண்டு ஆட் பண்ணுறேன். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, தோலோடவே ஆட் பண்ணுங்கள். லைட்டாக அலசிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் அந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அதோ இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே காஞ்ச மிளகாலாம் போட்டுட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் கடைசியில் தான் ஆட் பண்ணேன், ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வில் நம்ம ஒரு பேன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். நான் தக்காளி வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன். புளி ஆட் பண்ணலனாலுமே இந்த ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தக்காளி கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் போட்டு நீங்கள் தாளிக்கலாம், ஆனால் நான் போடலை. தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான சால்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் அந்த பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். இந்த பவுடர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு கிளாஸ் ஊற்றினதுக்கப்புறமா நான் ரசத்துக்கு தேவையான தண்ணி யூஸ் பண்ணுறேன். நான் வந்து 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ நான் அந்த தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ரசம் வந்து நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. நல்லா கொதித்ததுக்கப்புறமா நான் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பேனில் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட பூண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கோல்டு ஃபீவர் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பூண்டு ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி புளி இல்லாமலே இந்த ரசம் சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் 2 டேஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். அதே மாதிரி ஆல்ரெடி நான் பூண்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.